Hi viewers, welcome back to my channel Hania Creation. நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா ஆட்டுக்கால் பாயா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஆட்டுக்கால் பாயா எடுத்துர்க்கேன். இந்த பவுல்ல நம்ம தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் எடுத்துட்டிருக்கேன். மூணு தக்காளி பழம் எடுத்துட்டிருக்கேன். ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு எடுத்துட்டிருக்கேன். சிறிதளவு கொத்தமல்லி, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன்ல எடுத்துட்டிருக்கேன். உப்பு நம்ம ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்துகிட்ருக்கோம். தேவையான அளவு பயன்படுத்த போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கம் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோங்க. வாங்க முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்குவோம், சாப் பண்ணி வச்சுக்குவோம். இந்த தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துக்க போகிறோங்க. எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்குறோம். பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கோங்க. சூடானதும் நம்ம வந்து இந்த தேக்கரண்டியில் எண்ணெய் சேர்க்க போகிறோங்க. பாயாலே வந்து எண்ணெய் விடுங்க. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த தேக்கரண்டியில் பாதி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்ருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம் வந்து சேர்க்க போகிறோங்க. நான் பட்டை, ஏலக்காய், லவங்கம் வந்து சேர்க்குறேங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டிருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெங்காயத்தை நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம், இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்ல வெங்காயம் வந்து வதக்கணுங்க. இந்த பாயாக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன், அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறோங்க. வதக்கிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டோங்க. இப்போ நம்ம இதில் இப்போ இதில் நம்ம வந்து இந்த பாயாவை ஆட் பண்ண போகிறோங்க. நான் பாயாவை வந்து வாங்கிட்டு வந்து கத்தியால் அதனுடைய கருக்கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து நான் கீறிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கணுங்க. இப்போ நம்ம அதில் பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க, நான் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் நான் மூணு தக்காளி போட்டிருக்கேங்க. இதை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இதனுடைய விழுதை தான் நம்ம சேர்க்க போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூணு தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த விழுதை போட்டிருக்கோங்க. உப்பும் வந்து சேர்த்துருக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கோங்க. கொஞ்சம் தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை சேர்த்துட்ருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம உப்பு வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியை போட்டுடணுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போது தண்ணி ஆட் பண்ணி நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு விசில் வந்து வைக்கணுங்க. நாலஞ்சு விசிலுக்கு வச்சிட்ட அப்புறமா பார்த்திங்கன்னா
இந்த பாயா வந்து ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காவை அரைச்சி விழுதாக கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலை கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுறதில்ல, அது ஆப்ஷனலுங்க. நம்ம வெறும் வந்து தண்ணி ஆட் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசிலுக்கு இப்போ விட போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோங்க. இன்னும் ஆட் பண்ணுங்க. அந்த கறி பார்த்திங்கன்னா நல்லா மூழ்குற. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மிளகாய் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுங்க. இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து சரியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா பாயா வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 4-5 விசில் விட்டு அப்புறமா இறக்கணுன்னா நம்மளுக்கு பாயா ரெடி ஆகிடுங்க. மட்டன் பாயா வந்து நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் பாயா ஐஸ் ரெடி. மட்டன் பாயா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்தியோடைய சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பாயா ஐஸ் தயார். பாயா பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற அனைத்து வீடியோ கண்டு வாங்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க. பாயாக்க சன் ஐஸ் தயார் ஹோச்சுக்காக.